ஹலோ வீவர்ஸ், கன்னிராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற கார்த்திகை மாதத்துடைய கடைசி 25 நாட்களானது எப்படி அமையப்போகுது என்பது குறித்த ஜோதிட கணிப்புகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கன்னிராசி நேயர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்லணும்னா, தொழில் சார்ந்த வாழ்க்கையில் முன்னேற்றமே ஏற்படாமல் ஒரு விதமான முடக்க நிலையிலேயே இருந்து கொண்டு இருந்தார்கள். இப்படிப்பட்ட இந்த சுச்சுவேஷனில் தான் கடந்த ஒரு மாத காலமாகவே ஓரளவுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றங்களானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதே போல் அவங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியமும் தற்போது கைக்கு வந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஒரு சுச்சுவேஷனில் வரப்போகின்ற, அதாவது இந்த கார்த்திகை மாதத்துடைய கடைசி 25 நாட்களானது பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றம் ஏற்பட உள்ளது. இந்த இடமாற்றத்தின் பலனாக கன்னிராசி நேயர்களுக்கு மேலும் அவங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட உள்ளதா, இல்லை என்றால் முன்பை போலவே திரும்பவும் முடக்க நிலையானது ஆரம்பமாக உள்ளதா என்பது குறித்த ஒரு டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிட கணிப்புகள் என்று சொன்ன உடனேயே நம்மில் பெரும்பாலானோருக்கு அபிக்கே ஆனந்து தான் ஞாபகத்துக்கே வரக்கூடுங்க. காரணம் என்னன்னா, அபிக்கே ஆனந்து கணித்து சொன்ன அத்தனை விஷயங்களும் இந்த உலகத்துல அப்படியே நடந்து கொண்டே இருந்ததுங்க. இன்னும் ஒரு சிலர் எல்லாம் அபிக்கே ஆனந்துடைய கணிப்பிற்கு பிறகுதான் ஜோதிடத்தின் மீது எங்களுக்கு புது நம்பிக்கையானது ஏற்பட்டு உள்ளது என்றெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சோ, இந்த ஜோதிடத்தின் மூலமாக கணித்து சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் 100% ஒரு 80% நடந்து கொண்டு தாங்க இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய ஒரு 20% பலன்கள் மட்டுமே உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் சில பலன்கள் மாறுபடக்கூடும். மொத்தத்தில் மேக்சிமம் பார்க்கும்போது பொது பலன்களாகிய இந்த பலன்களானது உங்களுடைய வாழ்க்கையில 80% அப்படியே நடந்து கொண்டே இருக்கிறது. கார்த்திகை மாதத்தில் சூரியன் விருச்சிக ராசியில் பயணம் செய்வதால தான் இந்த மாதத்தை நம்ம விருச்சிக மாதம் அப்படின்னு சொல்கிறோங்க. மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஜோதி வடிவமாக சிவபெருமான் காட்சி அளித்தது இந்த கார்த்திகை மாதத்தில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திகை மாதத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார். மேஷ ராசியில் ராகு அமர்ந்து கொண்டே இருக்கிறார். ரிஷப ராசியில் செவ்வாய் வக்கரமடைந்து பின்னோக்கி வந்து இருக்கிறது. விருச்சிக ராசியில் புதன் இடம்பெயர்கிறார். மீன ராசியில் இருக்கக்கூடிய குரு கார்த்திகை 7ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். விருச்சிகத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய சுக்கிரன் கார்த்திகை 19ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கிறார். சனி மகரத்தில் அமர்ந்து இருக்காரு. கேது துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறது. ஸோ, இந்த ஒரு கிரகங்களின் அடிப்படையில் தான் நவம்பர் 22ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 16ஆம் தேதி வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்களானது எப்படி அமைந்து உள்ளது கன்னிராசிக்கு அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். கன்னிராசி மற்றும் கன்னி லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு செவ்வாய் பகவான் விரய ஸ்தானத்தில் இருப்பதால பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக விரய செலவுகளானது கொஞ்சம் ஏற்படலாங்க. அதாவது 3ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன் என கிரகங்கள் இணைந்து உள்ளது. குரு பார்வையில் செவ்வாய் இருப்பதால தந்தையால் மன வருத்தங்களானது ஏற்படலாம். தந்தையுடைய ஆரோக்கியம் ரீதியாக மருத்துவ செலவுகளானது ஏற்படலாங்க. ஸோ, கன்னிராசி நேயர்கள் இனி வருகின்ற நாட்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. குறிப்பாக உங்களுடைய தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. அவங்களுக்கு சின்ன பிரச்சனை என்றாலுமே அதற்கு உரிய மருத்துவரை நீங்கள் உடனடியாக அணுகுவது உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளில் இருந்து உங்களை தப்பித்து கொள்வதற்கு எளிமையாக இருக்க கொடுங்க. மேலும் சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்திற்கு இடப்பெயர்ச்சி செய்கிறார். எடுத்த காரியங்கள் வெற்றிக்கு உங்களை அழைத்து செல்ல கொடுங்க. ஏன்னா ரொம்ப நாட்களாகவே தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் இருந்து கொண்டு இருந்தது. கடந்த ஒரு மாத காலமாக தான் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லும்படியான முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அதன் மூலமாக பண வருமானமும் உங்களுடைய கைக்கு வந்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் கடந்த ஒரு 6 மாத காலமாகவே நீங்க கடினமாக தொழிலில் முயற்சி செய்து கொண்டு இருந்தாலுமே அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண ரீதியாக ஒரு நல்ல ஊதியமானது கிடைக்காமல் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் தற்போது தான் கிரக அமைப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக அமைந்து பண வருமானமானது உங்களுடைய கைக்கு வந்து கொண்டு இருக்கிறது. மேலும் இந்த மாதமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலையும் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கக்கூடுங்க. வேலை வாய்ப்பு ரீதியாக புது வேலைக்கு முயற்சிப்போருக்கு நிச்சயம் நல்ல வேலை வாய்ப்பானது கிடைக்கக்கூடுங்க. ஸோ, இந்த நேரத்தில் கன்னிராசி மற்றும் கன்னி லக்னத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய
படிப்பை முடித்து கொண்டு வேலை தேடுபவர்களாக இருந்தால் இந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே முயற்சி செய்து பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான ஒரு நல்ல வேலை வாய்ப்பானது கிடைக்கப் போகுது அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாங்க. அதே போல தான் திருமண காரியங்களுக்கு எதிர்பார்த்து இருப்போருக்கு நல்ல வரனானது தற்போது அமையலாங்க. ஏன்னா ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு திருமண வரனும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கிரகமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாத காரணத்தால பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு தட்டி கொண்டே போய்கொண்டே இருந்தது. அதாவது எடுத்த விஷயங்கள் நல்லபடியாக அமையாமல் அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தவித நல்ல லாபமும் கிடைக்காமல் இருந்து கொண்டே இருந்தது இல்லையா? இந்த நிலை தான் இனி வரப்போகின்ற நாட்கள் மாறப்போகிறது. அதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு பிடிக்காம இருக்கும், இல்லைன்னா ரெண்டு பேருக்குமே அதாவது மணப்பெண் மற்றும் மணமகன் இருவருக்கும் பிடித்து இருந்தா ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்காம இருக்கும், இல்லைன்னா எல்லாமே செட் ஆகும்போது ஜாதகம் செட் ஆகாமல் இருக்கலாம். இப்படி நிறைய பிரச்சனைகளானது உங்களுடைய திருமண வாழ்க்கையில் அதாவது திருமண வரன் பார்க்கக்கூடிய வாழ்க்கையில் தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டு இருந்தீர்கள் இல்லையா? இந்த நிலை மாறப்போகிறது. திருமண காரியங்களுக்கு எதிர்பார்த்து இருப்பவருக்கு வரனானது இந்த நேரத்தில் உறுதி செய்யலாம். இந்த நேரம் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையும். சிலருக்கு என்கேஜ்மெண்ட் டேட் கூட பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதே போல் மேரேஜுக்கான டேட்டையும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நிச்சயதார்த்தம் வரைக்குமே விறுவிறுப்பென எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடந்திருங்க. கணவன் மனைவினை பொறுத்த வரைக்கும் பிரிந்த தம்பதிகள் கூட மீண்டும் ஒன்று சேர்வார்கள். அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாகவே அமைந்து உள்ளது. ஸோ கணவன் மனைவிக்கு இடையே கூட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மன வருத்தங்களும் சங்கடங்களும் இருந்து கொண்டு இருந்தால் கூட அதெல்லாமே இனி வருகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிக்கும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள். இதன் மூலமாக உங்களுடைய உறவும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆழமாக செல்லக்கூடுங்க. மேலும் தொழில் ரீதியாக நீங்கள் இதுவரை சந்தித்த மந்த நிலையில் இருந்து விடுபடுவீர்கள். ஏன்னா ராசிக்கு நான்காம் இடத்துல புதன் பகவான் இருப்பதால் நண்பர்கள் ரீதியாக நன்மைகளானது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படலாங்க. எனவே சிறு தூர பயணங்கள் சென்று வருவதன் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்களானது ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். கார்த்திகை மாதத்தில் 10% எதிர்மறையான விஷயங்கள் நடந்தாலுமே 90% நேர்மறையான விஷயங்களை உங்களுக்கு நடக்க கொடுங்க. எடுத்த காரியத்தை முடித்து அதில் வெற்றியையும் பெறுவீர்கள். நான்காம் இடத்திற்கு புதன் இடப்பெயர்ச்சி செய்கிறார். அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் புகழும் பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் அதிகரித்தே காணப்போகிறது. மொத்தத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த கார்த்திகை மாதமானது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமைந்து உள்ளதுங்க. உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்காக பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரைவு செலவுகளானது ஏற்படும். ஆனால் அதுவுமே உங்களுக்கு பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா வருமானத்தை தேடித்தரக்கூடிய வகையில் அமையலாம் அப்படிங்கிற விஷயத்த மறந்துடாதீங்க. மேலும் அதே போல் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன் என கிரகங்கள் இணைந்து இருப்பதால் குரு பார்வையில் செவ்வாய் இருப்பதால் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்திட்டு வருவது நல்லதாக இருக்கும். ஏன்னா தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தின் மூலமாக நீங்கள் மன வருத்தங்களானது ஏற்படலாம். ஸோ தந்தையை பார்த்தீங்கன்னா எது செய்வதாக இருந்தாலும் இந்த நேர காலத்தில் அசால்ட்டாக இருக்க வேணான்னு சொல்லுங்கள். அதே போல ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த ஒரு தகவலை மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை தெரிந்து கொண்டு இனி வருகின்ற நாட்கள் இதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளட்டும். ஏன்னா ரொம்ப நாட்களாகவே தொழிலில் முடக்க நிலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே சோர்ந்து போய் இருந்து விடாதீங்க. இந்த நேர காலத்தில் நீங்கள் எந்தளவுக்கு பிரிஸ்காக உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முயற்சியோடு செய்துட்டு வரீங்களோ அந்தளவிற்கு அதற்கேற்ற பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது இத்தனை நாட்களாக நீங்கள் சம்பாதிக்காமல் விட்டு கொடுத்த பணத்தை இனி வரப்போகின்ற நாட்கள் நீங்கள் கடினமாக உழைக்கும் போது அந்த பணத்தை எல்லாத்தையுமே இந்த மாதத்திலேயே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த அளவிற்கு உங்களுக்கு கிரக அமைப்புகள் சாதகமாக உள்ளது. ஸோ கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கின்ற இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய தொழிலில் நீங்கள் முன்னேற்றத்தை அடையலாம் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மையாகவும் அமைந்து உள்ளது. கன்னிராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நடந்து இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு 100 நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். கன்னிராசி நேயர்கள் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே உங்களுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வைத்து அந்த சிவபெருமானையும் பெருமாளையும்
பெருமாளையும் வழிபாடு செய்து கொள்ளுங்கள். அதே போல பெருமாளுக்கு கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி இலையை கொண்டு அச்சதை செய்துட்டு வருவது இன்னும் உங்களுக்கு மேன்மையான பலன்களை உடனடியாக பெற்றுத்தரக்கூடும். அதே போல தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் நீங்க முழுமையான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.